வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு வேலைக்கான போட்டித் தேர்வில் சுற்றுப்புறச்சூழல் அறிவியல், அதாவது என்விரான்மெண்டல் சயின்ஸ் பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களின் தொகுப்பு பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணவங்க இந்த வீடியோவை பார்த்து உங்கள் நாலேஜ் லெவலில் செக் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், சிறுவாளிடம் என்ற சொல்லை முதன் முதலில் யார் பயன்படுத்தினார்? விடை வந்து சார்லஸ் எல்டன். அடுத்தது, குளிரான பகுதிகளில் வசிக்கும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் வெப்பமான பகுதியில் வசிக்கும் உயிரினங்களை விட அதிகமான உடல் எடையை எட்டுகின்றன, இது எந்த விதி? அப்படின்னா பெர்க்மானின் விதி. அடுத்தது, குளிரான பகுதிகளில் வாழும் மாறா உடல் வெப்பம் கொண்ட விலங்குகளின் கால்கள், காதுகள் மற்றும் பிற இணை உறுப்புகள் வெப்பமான பருவநிலையில் வாழும் அதே சிற்றினத்தைச் சேர்ந்த உயிரினங்களை விட சிறியதாக உள்ளன, இது எந்த விதி? விடை ஆலன் விதி. அடுத்தது, சில நீர்வாழ் சூழலில் நீரின் வெப்பநிலைக்கும் மீன்களின் உடல் அமைப்பு மற்றும் எண்ணிக்கைக்கும் எதிர்மறை தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறைவான வெப்பநிலையில் அதிக எண்ணிக்கையில் முதுகெலும்புகள் உருவாக்கப்படுகின்றன, இது எவ்விதி? விடை வந்து ஜோர்டானின் விதி. அடுத்தது, உயிரினங்களில் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கும் வளர்சிதை மாற்ற வீதம் இரட்டிப்படைகிறது, அல்லது ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் போதும் வளர்சிதை மாற்ற வீதம் பாதியாகிறது, இது எவ்விதி? விடை வந்து வான்ஹாப் விதி. அடுத்தது, பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொள்க. கூற்று ஏ, வெப்பமண்டல பகுதிகளில் உயிரினக் கூட்டத்தின் பல்வகைத்தன்மை, உயிரி மற்றும் செறிவு ஆகியவை மித வெப்பமண்டலம் மற்றும் துருவப்பகுதிகள் விட அதிகமாகும். காரணம், உயிரினங்களின் பரவலிலும் வெப்பநிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதில் வந்து ரெண்டுமே சரிதான், ஏ மற்றும் ஆர் சரி, மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது யூரித்தம் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆகும்? யூரித்தம் உயிரி அப்படின்னா வெப்பநிலை மாறினாலும் வாழக்கூடிய தன்மை, அதுக்கு பேர் தான் யூரித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விடை வந்து புலி. புலி தான் வந்து வெப்பநிலை மாறினாலும் அது அதுக்கேற்ற மாதிரி வாழக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அடுத்தது, எதிர்மறை ஒளிச்சார்பு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. யூக்ளினா, வால்வாக்ஸ், மண்புழு, இந்த மூணுமே வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது, இயற்கையான சூழலில் விலங்கினங்களின் நடத்தை குறித்து படிக்கும் அறிவியல் பிரிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈத்தாலஜி. ஈத்தாலஜினா நடத்தையியல், தமிழில் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஈத்தாலஜினா நடத்தையியல். அடுத்தது, உயிரிய பல்வகைத்தன்மை என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை வால்டர் ரோசன். அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது மொத்த நிலப்பரப்பு அல்லது புவியில் உள்ள அனைத்து வாழிடங்களுக்கிடையேயான வேறுபாடுகளை குறிக்கிறது? விடை வந்து காமா, பல்வகைத்தன்மை. அடுத்தது, உலகின் மொத்த நிலப்பரப்பில் 2.4% மட்டுமே கொண்ட இந்தியாவில் உலகின் டேஸுக்கும் மேலாக விலங்கின சிற்றினங்கள் உள்ளன, அப்படின்னா 8% மேலான விலங்கின சிற்றினங்கள் உள்ளன. அடுத்தது, தட்பவெப்ப தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் மண்வகை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த சர்வதேச உயிர் குழும வகைப்பாட்டின்படி இந்தியாவை எத்தனை வெவ்வேறு உயிர் புவி மண்டலங்களாக பிரிக்கலாம்? அப்படின்னா 10 வகையாக பிரிக்கலாம். அடுத்தது, உலகத்தில் எத்தனை நாடுகளில் உயிரிய மிகை பல்வகைத்தன்மை உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளன? விடை 17. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது கடந்த 200-300 ஆண்டுகளில் மனிதனின் அதீத பயன்பாட்டால் மரபற்று போன இனங்களாகும்? விடை வந்து டோட்டோ, பயணிகள் புறா, ஸ்டெல்லரின் கடல் பசு, இவை அனைத்துமே வந்து மரபற்று போன இனங்கள். டோட்டோங்கிறது பறக்க முடியாத ஒரு பறவை. அடுத்தது, ஐயுசிஎன் எப்போது நிறுவப்பட்டது? ஐயுசிஎன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். விடை வந்து 1948 உருவாக்கப்பட்டது. ஐயுசிஎன் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் உள்ள கிளாண்ட் வீடி அப்படிங்கிற இடத்துல. அடுத்தது, சிபிசிபியின் வெளியீடு ஆகிய டேஸ் எனும் செயலி தேசிய அளவில் ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடுகிறது. சிபிசிபி அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அவங்க உருவாக்கின ஒரு ஆப்பு, செயலின ஆப்பு தெரியும் இல்லையா,
அந்த ஆப் என்னென்னா சமீர் அப்படிங்கிற ஆப்பு ஒவ்வொரு மணிக்கும் காற்றின் பண்பு குறியீட்டை வெளியிடுகிறது. அடுத்தது, எப்போது நீர் அதாவது மாசுபாட்டினை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா 1974. அடுத்தது, வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு குழுமத்திற்காக தமிழ்நாட்டின் கரூரில் டேஸ் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மாழ்வார் நிறுவினார். வானகம் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் அமைப்பு. அடுத்தது, தமிழ்நாட்டைச் சார்ந்த இந்திய மண் உயிரியலாளர் மற்றும் சூழலியலாளர் யார்? விடை, டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில். அடுத்தது, தமிழ்நாடு மாநில அரசு டேஸ் முதல் ஒருமுறை பயன்படும் நெகிழிகள் மீதான தடையினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதாவது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு, அதுக்கு வந்து தடை விதித்தது வந்து 1 ஜனவரி 2019. அடுத்தது, ஓசோன் படலம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? விடை வந்து சார்லஸ் பேபரி மற்றும் ஹென்றி புய்சான். அடுத்தது, யார் சிப்கோ இயக்கத்தின் தலைவராக இருந்தார்? சிப்கோ இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூழல் காப்பிற்கு ஆதாரமாக காடுகளை காக்கும் இயக்கம். மரங்களை வெட்ட ஒருவரை தடுத்து மரங்களை கட்டி தழுவியபடி காக்கும் முயற்சியில் மக்கள் ஈடுபட்டதனால் இதற்கு சிப்கோ அந்தோலன் என்று பெயர் வச்சாங்க. இதோட தலைவர் அப்படின்னா சுந்தர்லால் பகுகுணா அப்படிங்கிறவங்க. அடுத்தது, இந்தியாவின் வனமனிதன் என்று அழைக்கப்படும் ஜாதவ் பாயங்க் எத்தனை ஏக்கர் அடர்ந்த காடுகளை உருவாக்கினார்? மொத்தம் 1360 ஏக்கர். அடுத்தது, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டாஸ் என்னும் மாவட்டத்தில் சிப்கோ இயக்கம் தோன்றியது? உடை வந்து சாமோலி என்னும் மாவட்டம். அடுத்தது, தேசிய காடுகள் கொள்கை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1952. அடுத்தது, இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றவர் யார்? விடை, ராதிகா ராமசாமி. அடுத்தது, யானைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? 1992. உயிரி வாயுவில் மீத்தேன் எத்தனை சதவீதம் காணப்படுகிறது? உயிரி வாயுன்னா பயோகேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் மீத்தேன் எத்தனை சதவீதம்னா 75%. அடுத்தது, கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு டேஸ் முறை ஏற்றதாகும். 3R அப்படின்ற முறை. 3R ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள், அதுதான் ஷார்ட்டாக 3R அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, சூழ்நிலையியல் என்ற சொல் முதலில் ரைட்டர் என்பவரால் முன்மொழியப்பட்டது. சூழ்நிலையியல் பற்றிய பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை யாரால் உருவாக்கப்பட்டது? விடை, எர்னஸ்ட் ஹெக்கல். அடுத்தது, பொறுத்துக ஆர் மிஸ்ரா எப்படி அழைக்கப்படுகிறார்னா, இந்திய சூழ்நிலையியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. யூஜின் பி ஓடம் அப்படின்றவர் தற்கால சூழ்நிலையியலின் தந்தை. அலெக்சாண்டர் வான் அம்போலட் அப்படின்றவர் சூழ்நிலையியலின் தந்தை. இதில் பேரை பார்த்திங்கனாலும் தெரியும், மிஸ்ரா அப்படின்னாலே அது இந்தியன் பேராக இருக்குது, அது இந்திய சூழ்நிலையிகளின் தந்தை. அலெக்சாண்டர் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கார பேர், அப்போது அவர் டோட்டலாக ஓவரால் சூழ்நிலைகளின் தந்தை. அடுத்தது, சரியான சூழ்நிலையியல் படிகளை கண்டுபிடி. ஃபஸ்ட்டு வந்து தனி உயிரினம், அப்புறம் உயிரி தொகை, அடுத்து குழுமம், அடுத்து சூழ் மண்டலம், அடுத்து நிலப்பரப்பு, அடுத்து உயிர்மம், அடுத்து உயிர் கோளம். இதுதான் வந்து வரிசையாக படிகள், பல்வேறு படிகள். அடுத்தது, பகுதி 1, பகுதி 2 பொருத்தணும். ஹேலோபைட்ஸ் அப்படின்னா உவர் மண்ணில் வாழும் தாவரங்களுக்கு பேர் தான் ஹேலோபைட்ஸ். உவர் மண்ணுனா உப்பு மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. சாமோபைட்ஸ் அப்படின்றது மணற்பாங்கன பகுதியில் வாழும் தாவரங்கள். கிரையோபைட்ஸ் அப்படின்னா பனிப்படலம் மீது வாழும் தாவரங்கள். ஆக்சிலோபைட்ஸ் அப்படின்னா அமில மண்ணில் வாழும் தாவரங்கள். அடுத்தது, மறுபடியும் பொறுத்துக, ஹாலாடு அப்படின்னா மண்ணில் காணப்படும் மொத்த நீர். கிறிஷாடு அப்படின்னா தாவரங்களுக்கு பயன்படும் நீர். எக்ஹாராடு அப்படின்னா தாவரங்களுக்கு பயன்படாத நீர். அடுத்தது, பாறையின் இடுக்குகளில் வாழும் தாவரங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சாஸ்மோபைட்ஸ். அடுத்தது, 2 சூழல் மண்டலங்களுக்கு இடையே காணப்படும் இடைநிலை மண்டலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. எக்கோடோன். இடைச்செயல்கள் வகை அப்புறம் எடுத்துக்காட்டு ரெண்டையும் வந்து பொருத்தணும். ஒருங்குயிரி நிலை, ஒருங்குயிரி நிலைக்கு எடுத்துக்காட்டு லைக்கன்கள். உடன் உண்ணும் நிலை, அது வந்து ஆர்கிட்கள். கொன்று உண்ணும் வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்காட்டு நெப்பந்தஸ்.
ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை எடுத்துக்காட்டு டொராண்டா. அடுத்தது உலக வன தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 21. புவி தினம் அப்படின்றது ஏப்ரல் 22. உலக உயிரி பன்ம தினம் எப்போனா மே 22. வன மகோற்சவ தினம் எப்போ ஜூலை 7. அகில உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. இது வருஷம் மந்த் வைஸ் படித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. மார்ச்லேருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூலை செப்டம்பர் அப்படி ஆர்டராக படித்து வச்சுட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சூழ் மண்டலம் என்ற சொல்லை யார் முன்மொழிந்தார்? ஏஜி டான்ஸ்லி. அடுத்தது தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படும் கார்பன் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது, சாம்பல் கார்பன். அடுத்தது சூழியல் பிரமிட்கள் என்ற கருத்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சார்லஸ் எல்டன். நெக்ஸ்ட்டு 1000 ஜூல்கள் சூரிய ஒளி உற்பத்தியாளர்களால் ஈர்க்கப்படுகிறது என கொண்டால் அதில் ஒளிச்சேர்க்கையின் மூலம் எத்தனை ஜூல்கள் ஆற்றல் வேதி ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது அப்படின்னா 100 ஜூல்கள். அடுத்தது வனச்சூழல் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட் எந்த வடிவத்தில் தோன்றுகிறது? விடை கதிரிலை வடிவம். அடுத்தது ஒரு சூழல் மண்டலத்தின் அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களில் காணப்படும் கரிமப் பொருட்களின் அளவை குறிக்கும் திட்ட வரைபடம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, உயிரி திரள் பிரமிட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஆற்றல் பிரமிட் எப்பொழுதும் எந்த வடிவில் உள்ளது? நேரான வடிவம். சூழல் மண்டலத்தின் சேவைகள் பற்றி யார் கூறினார்? ராபர்ட் கான்ஸ்டான்சா. அடுத்தது ஓசோன் அடுக்கின் தடிமன் டேஸ் அலகுகளால் அளவிடப்படுகின்றன, விடை டாப்சன். அடுத்தது எந்த வகையான யூவி கதிர்கள் ஓசோன் படலத்தால் முற்றிலும் தடுக்கப்படுகிறது? யூவிசி அப்படிங்கிற படலம். அடுத்தது உள்நில நன்னீர் சூழல் மண்டலத்தை பற்றி படிக்கும் பிரிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, லிம்னோலாஜி. லிம்னோலாஜினா அதுக்கு தமிழ் மீனிங்கே நன்னீரியல். நன்னீர்னா நல்ல தண்ணின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நன்னீர் பேர்லேயே இருக்குது நன்னீரியல். அடுத்தது பின்வருவனவற்றுள் எவை வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் ஆகும்? ஐபிடபிள்யூஎல். ஐபிடபிள்யூஎல்னா இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப். டபிள்யூடபிள்யூஎஃப் அப்படின்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர். அடுத்தது டபிள்யூசிஎன் அப்படின்னா வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் நெட்ஒர்க். அடுத்தது ஐயூசிஎன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அடுத்தது சிஐடிஇஎஸ் அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்டு ஃபானா அண்டு ஃப்ளோரா. இது வந்து எல்லாமே வந்து வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்ட நிறுவனங்கள். அடுத்தது புலிகள் பாதுகாப்பு திட்டம் டேஸ் ஆண்டில் துவங்கப்பட்டது, 1973. அடுத்தது பின்வருவனவற்றில் எவை செயல்வாயுவினால் உண்டாகும் சுற்றுச்சூழல் விளைவுகள் ஆகும்? செயல்வாயு அப்படின்னா இது வந்து எண்ணெய் செயலிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் இயற்கை வாயு மற்றும் முக்கியமாக மீத்தேன் கொண்டது. இதனால் வந்து நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும், குடிநீர் ஆதாரத்தை மாசுபடுத்தும், மண் வளத்தை பாதிக்கும். இது எல்லாமே வந்து இதனால் வர்ற விளைவுகள். அடுத்தது மின்னணு கழிவுகள் எவ்வளோ சதவீதம்? கணினி பொருட்கள் அப்படின்னா 66%, தொலைத்தொடர்பு சாதனங்கள் 12%, மின்னணு சாதனங்கள் 5%, உயிரி மருத்துவ சாதனங்கள் 7%. அடுத்தது டேஸ் பொருட்களை எரிப்பதால் உண்டாகும் டைஆக்சின்கள் இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சி பணியையும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையும் பாதிக்கிறது, விடை வந்து பிவிசி. பிவிசினா பாலிவினைல் குளோரைடு, தெரியுங்களா பிளாஸ்டிக்கு. அடுத்தது சொல் வழக்கு அதோட சூழல் காரணி. யூரிஹாலைன் அப்படின்னா உப்புத்தன்மையை அப்படி சொல்கிறோம். யூரிசியஸ் அப்படின்னா செயல் வாரிடம். யூரிபாஜிக் அப்படின்னா உணவு. யூரிபேத்திக் அப்படின்னா நீர்வாழ் இடத்தின் ஆழம். அடுத்தது பின்வரும் தாவரங்களில் எது காட்மியம் நச்சு சகிப்புத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு ஆகும்? அரிசி, ஆகாய தாமரை, சோயாபீன், தக்காளி. இது நாலுமே ஆன்சர் தான், சரியான ஆன்சர். அடுத்தது இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று யார் கூறியது? ஹெலன் கெல்லர். அடுத்தது
முதல்நிலை வழிமுறை வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தருக. நுண்ணுயிரிகள், லைக்கன், மாஸ்கல் இவை அனைத்துமே வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று குன்று உண்ணும் தாவரமாகும்? விடை சாரசீனியா. அடுத்தது, ஈரத்தன்மையுடைய சூழல் மற்றும் நிழல் உள்ள இடங்களில் வளரும் தாவரங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விடை ஹைக்ரோபைட்டுகள். நல்லா பார்த்துக்கோங்க, ஹைக்ரோபைட்டுகள் இருக்குது, ஹைட்ரோபைட்டுகள் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொள்க. கூற்று ஏ, நவம்பர் 2018 ஏற்பட்ட கஜா புயல் விளைவாக முத்துப்பேட்டையில் குறைந்த அளவு சேதமே ஏற்பட்டது. காரணம், முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளை பெற்றிருக்கிறது. ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். இந்த அலையாத்தி காடு இருந்ததுனால தான் சேதம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது பெருநுகர்வோர்கள் என்று அழைக்கப்படுகிறது? தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள், அனைத்துண்ணிகள் எல்லாமே வந்து பெருநுகர்வோர்கள் தான். அடுத்தது, ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சின் அலைநீள அளவு என்ன? ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சுன்னா இங்கிலீஷில் வந்து பிஏஆர் அப்படின்னு சொல்கிறோம். போட்டோ சிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா, இப்போ ஒளிச்சேர்க்கை சார்னால் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒளியின் அளவு. ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சு எனப்படுகிறது. ஒளிச்சேர்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒளியோட அளவை தான் இந்த இதில் சொல்கிறாங்க. இதோட அலைநீள அளவு அதாவது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 400 to 700 நானோமீட்டர். என்எம்னா நானோமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.